சென்னையில் சாலையில் வசித்து பல சோதனைகளை கடந்து விளையாட்டு படிப்பு என பல்வேறு துறைகளில் மாணவி ஒருவர் சாதனை படைத்து வருகிறார். யார் அவர், என்ன செய்தார் அந்த மாணவி என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பல சோதனைகளை கடந்து விளையாட்டு படிப்பு என அசத்தி வரும் மாணவி மோனிஷா தான் இவர். சிலர் விளையாட்டில் நல்ல திறமைசாலியாக இருப்பார்கள், சிலர் படிப்பில் திறமைசாலியாக இருப்பார்கள். ஆனால் மோனிஷா இரு துறைகளிலும் திறம்பட செயல்பட்டு வருகிறார். ஒரு பக்கம் கிரிக்கெட், மறுபக்கம் படிப்பு என சுழலும் மாணவி மோனிஷாவை வறுமை அனைத்து வகையிலும் சூழ்ந்து வந்தாலும் அவர் எதையும் சமாளிக்கலாம் என்ற மனதைரியத்துடன் சுழன்று வருகிறார். மாணவி மோனிஷா சிறு வயதிலேயே தந்தையை இழந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவரது தாய் தூய்மை பணியாளர் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் அவரை படிக்க வைத்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் வசிக்க வீடு கூட இல்லாமல் வால்டாக் சாலை பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள சாலை ஓரத்தில் தகர கொட்டகையில் வசித்து வருகின்றனர். இருப்பினும் மோனிஷா காலை மாலை என இரு வேளையிலும் கிரிக்கெட் பயிற்சிக்கு சென்று வந்து தவறாமல் படிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். இதனிடையே சரியான மின்சார வசதி இல்லாமல் சாலையில் குப்பை கூலங்களுக்கு மத்தியில் ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக மோனிஷாவின் தாய் தெரிவித்துள்ளார். மேலும் சாலையில் வசிப்பதால் இவர்களின் உறவினர்கள் சிலர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் தினம் தினம் உயிர் பயத்துடன் ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு கரண்ட்டு வசதி இல்லை, நாங்கள் ரோட்டில் இருந்தாலும் எங்களுக்கு கரண்ட் இல்லை, அதில் இருட்டில் தான் உட்காந்து படிப்பா. அவளுக்கு டைம் வந்து டைமே கிடையாதுப்பா. எப்படி சொல்கிறதுனா அது இந்த அளவுக்கு அவள் இந்த அளவுக்கு படித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோங்க. இவ்வளோ படித்து இப்படி மார்க் ஏற்றுருக்கானா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுப்பா. எங்கள் பொண்ணு இப்படி மார்க் ஏற்றுருக்கான்றது மேற்கொண்டு எங்கள் பொண்ணு படிக்கணும்ப்பா. மேற்கொண்டு படிக்க வைக்கிறது எங்களுக்கு வசதிலாம் அவ்வளோ வசதிலாம் கிடையாது. ஏதோ அரசாங்கம் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து ஏதோ எங்களுக்கு வந்து ஏதோ உதவி செஞ்சானா, படிப்புக்கோசம் உதவி செஞ்சானா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும்ப்பா. இது போன்ற கடுமையான இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தாலும் மாணவி மோனிஷா 2019 நடைபெற்ற தெருவோர சிறார்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் துணை கேப்டனாக களமிறங்கி இந்தியாவை வெற்றி பெற செய்துள்ளார். தொடர்ந்து பள்ளி படிப்பில் கவனம் செலுத்தி வந்த மாணவி மோனிஷா இந்த ஆண்டு நடைபெற்ற 12வது பொதுத் தேர்வில் 600-499 மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனையடுத்து உயர்கல்வியில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து கிரிக்கெட்டில் சாதித்து காவல்துறையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதே தனது கனவாக உள்ளதாக மோனிஷா பெருமிதத்துடன் தெரிவித்தார். வந்து நான் வந்து 2019 வந்து தெருவோர குழந்தைகளுக்கான ஒரு வேர்ல்டு கப் நடந்துச்சு. நம்ம ஐசிசி வேர்ல்டு கப் முன்னாடி நடந்துச்சு அது. அப்போ வந்து ஐசிசி வேர்ல்டு கப் லண்டனில் நடக்கும், அதே மாதிரி இதுவும் லண்டனில் தான் எடுத்தாங்க. நானும் லண்டனுக்கு போயிருந்தேன், அதுவும் நம்ம இந்தியன்ஸ் டீம் சார்பாக போயிருந்தேன். போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், லண்டன் லார்ட்ஸ் கிரவுண்டில் விளாடணும், விளாடி விளாடுறது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ் நாங்கள் தான் வின் பண்ணோம், இந்தியா டீம் தான் நாங்கள் வின் பண்ணோம். போலீஸ் ஆகணும், பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு. இதனிடையே கிரிக்கெட் மற்றும் படிப்பு என மாணவி சாதித்து வந்தாலும் தனக்கென ஒரு நிரந்தர முகவரி இல்லை என வேதனையோடு தெரிவித்தார். மேலும் 3 வால்டாக் சாலையில் வசித்து வரும் மாணவியின் குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் வீடு வழங்கி படிப்பிலும் கிரிக்கெட்டிலும் மேலும் பல சாதனைகள் படைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வசூரியன்.